வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து சவுக்கு சங்கருடைய கேஸு எந்த டைரக்ஷனில் போய்க்கிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சவுக்கு சங்கர் வந்து பேட்டி கொடுத்தாரு பார்த்தீங்களா, ரெட்பிக்ஸு அந்த சேனலில் தான் அவர் பேசினது தான் பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி, உயர் காவல்துறை அதிகாரிகள் குறித்தும் பெண் காவலர்கள் குறித்தும் அவதூறாக பேசினார். அதனால தான் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை வந்து கைது வந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ரெட்பிக்ஸ் நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா, அதை இரண்டாவது குற்றவாளியாக இந்த வழக்கில் வந்து சேர்த்துருக்காங்க. சமூக வலைதளத்தில் கூட கடந்த 2 நாட்களாக சில செய்திகளை பார்த்தோம். அந்த பேட்டி எடுத்த ஃபெலிக்ஸ் இருக்கார்ல, அவர் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சில பேர் பதிவுகள் போட்டாங்க. இன்னும் சில பேர் ஃபெலிக்ஸ் வந்து தலைமறைவாக இருக்காரு அப்படின்னு சில பேர் பதிவு போட்டாங்க. ஆனால் ஃபெலிக்ஸ் தலைமறைவாக இல்லை, அவர் அதே ரெட்பிக்ஸ் சேனலில் மேலும் சில நேர்காணலை அவர் எடுத்தார், இந்த இஷ்யூக்கு பிறகு நேர்காணலை எடுத்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுறோம். இப்போ இந்த ஃபெலிக்ஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. எங்கேயோ கைது செஞ்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போய் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் வந்து பண்ணியிருக்காரு. அந்த மனு மீதான விசாரணை வந்து நேற்று நடந்திருக்கு. நீதிபதி என்ன சொல்லிட்டாரா, கட் அண்ட் ரைட்டாக என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இந்த யூடியூப் சேனல் மீது ஆக்ஷன் எடுக்க வேண்டிய காலகட்டத்தை வந்து நம்ம வந்து நெருங்கியிருக்கோம். ஏன்னா எல்லா யூடியூப் சேனலும் இப்படி வந்து சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வியூஸுக்காக இப்படி பிரச்சனைகளை வந்து தூண்டுற மாதிரி கேள்விகள் எல்லாம் நிறைய பேர் வந்து எழுப்பிக்கிருக்காங்க. அதனால் இப்படி யாராவது அவதூறாக பேசுகிறாங்க அப்படின்னா, அதை பேசுகிறதுக்கு தூண்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த தூண்டுறவங்களை வந்து A1 வந்து சேர்க்கணும், முதன்மை எதிரியாக வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்லிட்டாரு. ஃபெலிக்ஸு முன்ஜாமீன் கோரி கேஸ் வந்து போட்டிருக்காரு. அந்த கேஸில் இப்படி அவதூறாக பேசுறது மாதிரி தூண்டுறாங்கள, அவங்கள முதன்மை எதிரியாக சேர்க்கணும் அப்படின்னு நீதிபதி சொல்லிட்டாரா, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெலிக்ஸுக்கு எதிராக தான் இருக்குது. அதனால் எங்கே ஃபெலிக்ஸை வந்து கைது செஞ்சுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான விவாதங்கள் சமூக வலைதளத்தில் பரபரப்பாக போய்க்கிருக்கு. இது முதல் டாப்பிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சவுக்கு சங்கர் இருக்கார் பார்த்தீங்களா, சவுக்கு சங்கரை மேலும் இப்போ வந்து 2 வழக்குகளில் காவல்துறையினர் கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது. ஆல்ரெடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், ஒரு பெண் பத்திரிகையாளர் சந்தியா ரவிசங்கர் அப்படிங்கிறவங்க கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக அது 2019 கொடுக்கப்பட்ட புகார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த புகாருக்கு வழக்கு பதிவு சமீபத்தில் செய்யப்பட்டுச்சு. இப்போ வந்து அந்த வழக்கில் வந்து சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வழக்கிலையும் கைது செய்யப்பட்டிருக்காரு. தமிழர் முன்னேற்ற படை அப்படிங்கிற அந்த அமைப்புடைய தலைவர் வீரலட்சுமி கொடுத்த புகாரின் அடிப்படையில் சமீபத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. அந்த வழக்கின் அடிப்படையிலையும் இப்போ சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுறோம். ஆக மொத்தம் ஏராளமான வழக்குகளின் கீழே சவுக்கு சங்கர் தொடர்ந்து கைது செய்யப்பட்டுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறத சமீபத்தில் வந்த தகவல். இது ரெண்டாவது டாப்பிக்கு. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம், தேனியில் கஞ்சா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குல்ல சவுக்கு சங்கர் மீது, அவருடைய வாகனத்தில் கிட்டத்தட்ட 400 கிராம் வந்து கஞ்சா இருந்துச்சு அப்படின்னும், அந்த கஞ்சாவை சவுக்கு சங்கருக்கு சப்ளை பண்ண இளைஞரும் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா, தேனி காவல்துறை இருக்காங்களே சென்னையில், சவுக்கு சங்கருடைய வீடு இருக்குல்ல, அந்த வீட்டில் வந்து சோதனை வந்து நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கருடைய ஆஃபீஸ் இருக்குல்ல, தியாகராய நகரில் வந்து இருக்குது அவருடைய ஆஃபீஸு, அந்த ஆஃபீஸுடைய பூட்டை வந்து உடைச்சு உள்ளே போய் ரைடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். இது மூணாவது டாப்பிக்கு. நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம், அண்ணாமலை அதிரடி அப்படிங்கிறது நாலாவது டாப்பிக்கு. நம்மளுடைய சேனலில் அடிக்கடி சவுத் இந்தியாவுடைய ஒரு ஃபேஸாக அண்ணாமலை வந்து மாறிட்டார் அப்படின்னு நம்ம தொடர்ந்து வந்து சொல்கிறோம். குறிப்பாக பிஜேபியுடைய சவுத்துக்கான ஃபேஸாக அண்ணாமலை மாறிட்டார் அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். அது கூட சில பேர்லாம் வந்து எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க, இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது டெல்லியில் வந்து 25ஆம் தேதி எலெக்ஷனுங்க, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அந்த எலெக்ஷனில் கேம்பெயின் பண்ணுறதுக்கான அந்த பட்டியலில் அண்ணாமலை இருக்காரு அப்படின்னு நான் வந்து சொன்னேன்ல, அதில் கூடுதல் ஒரு அப்டேட்டை சொல்கிறேன் கேளுங்க. கிட்டத்தட்ட 40 பேர் கொண்ட பட்டியலை வந்து பாஜக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நரேந்திர மோடி அவர்களிருந்து ஆரம்பித்து நிறையா தலைவர்கள், பாஜகவுடைய தலைவர்களுடைய பேர் அந்த பட்டியலில் இருக்குது. அதில் அண்ணாமலையுடைய பேர் இருக்குது. தென் மாநிலங்களில் இருந்து ஒரே ஒரு நபர் மட்டும்தான் டெல்லியில் வந்து கேம்பெயின் பண்ண போகிறாரு, அது அண்ணாமலை தான் அப்படிங்கிறத இன்னொரு தடவை நான் உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன். அப்போ தென் மாநிலங்களில் நிறையா பாஜகவுடைய முக்கியமான தலைவர்கள் இருந்தாங்க அப்படின்னா, அவங்க டெல்லியில் கேம்பெயின் பண்ணுறதுக்காக அழைப்பு வந்து கொடுத்துருக்கலாம். ஆக மொத்தம் அப்போ இப்போ இருக்கக்கூடிய தலைவர்களில் தென் மாநிலங்களில் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடராக அண்ணாமலை மாறிட்டார். தமிழகத்திலிருந்து அண்ணாமலையுடைய பாப்புலாரிட்டி தென் மாநிலங்கள் முழுவதும் பரவிருச்சு, அடுத்து இது படிப்படியாக இந்தியா ஃபுல்லாக பரவிக்கு இருக்குது அப்படிங்கிறதான் கரண்ட் சுச்சுவேஷனாக இருக்குது. இது நாலாவது டாப்பிக்கு. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம், மொத்தமாக முடிந்த இந்திய கூட்டணி ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன். சாம் பிட்ரோடோ
சர்ச்சையாக பேசி காங்கிரஸுக்கு பெரிய ஒரு தலைவலியாக மாறுனுச்சு. இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த பொறுப்பிலிருந்து நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவித்தார். இப்போ இன்னொரு தலைவலி காங்கிரஸுக்கு, மணிசங்கர் ஐயர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாகிஸ்தான்கிட்ட இந்தியா வந்து ரெஸ்பெக்டாக வந்து நடந்துக்கணும், அப்படி ரெஸ்பெக்டாக நடந்துக்கலை அப்படின்னா அவங்கக்கிட்ட ஆட்டோம் பாம்பு இருக்குது அதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. நார்மலாக ஒரு நாடு இன்னொரு நாடுக்கிட்ட ரெஸ்பெக்டாக நடந்துக்கணும் அப்படிங்கிறது சாதாரணமாக சொன்னால் ஓகே, ஆனால் அவங்கக்கிட்ட ஆட்டோ பாம்பு இருக்குது இல்லைன்னா நம்ம மேலே போட்டுருவாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு என்ன பயமுறுத்த பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்து கேள்விகளை வந்து எழுப்புறாங்க. இப்படி தான் ஃபருக் அப்துல்லா வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் குறித்து ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசினதுக்கு என்ன தெரியுமா சொன்னார், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை நீங்கள் தொட்டிங்கன்னா அவங்க ஒன்றும் வளையல் வந்து போட்டுக்கல, அவங்க ஆட்டம் பாம்பு வச்சுருக்காங்க பார்த்துக்கோங்க நம்ம மேலே வீசுவாங்க அப்படின்னு இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஃபருக் அப்துல்லா சொல்கிறாரு. இப்போ இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா மணிசங்கர் ஐயர், ஆட்டோ பாம்பு அவங்க வச்சுருக்காங்க அதனால் பாகிஸ்தான்கிட்ட ரெஸ்பெக்டாக நடந்துக்கிற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மணிசங்கர் ஐயர் பேசியிருக்காரு. நார்மலாக இது மாதிரியான பேச்சுக்களை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுனா அது இயல்பு, இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்களே அவங்க வந்து ஆட்டோ பாம்பு வச்சுருக்காங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது தான் நார்மலான ஒரு க்வெஸ்டினாக இருக்குது. இப்போது மணிசங்கர் ஐயருடைய அந்த பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து பாஜகவினர் பாஜக தலைவர்கள் பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இது இந்தி கூட்டணிக்கு பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.